حي على الفلاح. குர்ஆனை அதிகமாக ஓதுதல், குர்ஆனோடு தொடர்பில் இருத்தல். குர்ஆன் அல்லாஹ்வால் நாம் படித்து வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட புத்தகம். ஏதோ ஓதுவதற்கு மட்டும் குர்ஆன் அல்ல, ஓதி நன்மைகளை பெறுவதற்கு அல்ல குர்ஆன், அது நோக்கம் அல்ல. குர்ஆன் கொடுக்கப்பட்ட நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. ஆனால் இந்த முஸ்லீம் சமூகத்துடைய கேடு இல்லாம மஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் கூட எமக்கு தெரியாது. சூரத்துல் இக்லாஸ் பொருள் தெரியாது. யாரோ ஒரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஒரு கூட்டத்தை அல்லாஹுடைய தூதர் அனுப்பினார்கள் ஒருவரை தலைவராக வைத்து. அவர் தொழுகையை முடிக்கும் பொழுதெல்லாம் ஃபயஹ்திமு பிகுல் ஹுவல்லாஹு அஹத், முடிக்கும் பொழுதெல்லாம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி ஓதி முடிக்கிறார். அல்லாஹுடைய தூதரிடத்தில் இந்த செய்தி வந்தது. அல்லாஹுடைய தூதரே, இப்படி ஒரு தோழர் இருக்கிறார், இவர் தொழுகையை முடிக்கும் பொழுதெல்லாம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், லியை ஷைன் யஸ்னஉ தாலிக், தோழரே இதை உனக்கு செய்ய வைத்தது எது, ஏன் செய்கிறாய் இப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னார், ஃபஸ்அலூஹு ஃபகால் ஃபகால் லிஅன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான் லிஅன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான் வ அன உஹிப்பு அன் அக்ரா பிஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, கேளுங்கள் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சூரா அல்லாஹ்வுடைய தன்மைகளை விவரிக்கிறது. அதை கொண்டு நான் முடிப்பதை, அதை ஓதுவதை நான் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஃபகால அன்னபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்பு அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்பு. இந்த சூராவை அவர் ஓதுவதை நேசித்த காரணத்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு அறிவியுங்கள், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் அவரை, சுப்ஹானல்லாஹ் ரப்பில், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அறிவியுங்கள். குர்ஆன், குர்ஆனோடு ஓதுதல் கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை திறந்து படித்து நீங்கள் நேசிக்கக்கூடிய உங்களுடைய ரப்பை உங்களோடு பேச அனுமதி அளியுங்கள். திரும்ப சொல்கிறேன், குர்ஆனை திறந்து படித்து உங்களுடைய ரப்பை உங்களிடத்திலே பேசுவதற்கு அனுமதி அளியுங்கள். குர்ஆன் மூடப்படக்கூடிய புத்தகம் அல்ல. எம் வாழ்க்கை காலை விழிக்கும் குர்ஆனோடு, இரவு தூக்கம் குர்ஆனோடு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரா அலைக். உபையவர்களே, உபையவர்களே, நீங்கள் குர்ஆனை ஓத நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது ரசூல், உபை நீங்கள் ஓதி நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். முன்னால் கூறினேன், அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவருடைய பெயரை அல்லாஹ் 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 உச்சரிப்பான். உபை அவர்கள் கேட்டார்கள், அஸ்ஸம்மானி அல்லாஹ், அஸ்ஸம்மானி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என் பெயரை கூறினானா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கால நம் ஆமுபை, அல்லாஹ் உன் பெயரை கூறினான். ஃபபகா ஃபபகா, அழுதார்கள் உபையவர்கள். குர்ஆன் அல்லாஹுடைய நேசத்தை தரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை ஓதத் தெரியாதவர்கள் ஓதுங்கள், ஓதத் தெரிந்தவர்கள் மனனம் செய்யுங்கள்,
மனனம் செய்பவர்கள் படியுங்கள், படித்தவர்கள் அரபி மொழியை கற்று குர்ஆனுடைய முழுமையான விளக்கத்தை அறிய முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் وقال الرسول يا ربي ان قومي اتخذوا هذا القران مهجورا. محمد رسول நாளை மறுமையிலே உங்களுக்கு எதிராக கூறுவார்கள், يا الله என் கூட்டம் உன் புத்தகமாகிய குர்ஆனை புறக்கணித்து விட்டது. யா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பானா.